அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சேனல்ல என்ன பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி புகழ் பத்தி தாங்க பேச போறோம். அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் யாரு கூட இருக்கிற மாதிரி, நம்ம அஜித் சார் கூட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. உங்க கூட பயணிக்கிற இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. என்றும் அன்பும் நன்றிகளுடன் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் சொல்லும் போதே அவர் எப்படி ஒரு எமோஷனலை ஷேர் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அண்ட் இந்த படத்தில் அண்ட் வலிமை படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. எச் வினோத் டைரக்ஷனில், போனி கப்பூர் ப்ரொடக்ஷனில், நம்ம அஜித் சார் நடித்த படம் தான் வலிமை. ஸோ அந்த படம் இந்த 2022 இந்த மந்த் 13 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புகழ் வந்து ஆல்ரெடி பல ஷோஸில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவர் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா அது இது எது அப்படின்ற ஒரு ஷோவில் பொம்பளை கெட்டப்லாம் வந்தாருங்க. அந்த பொம்பளை கெட்டப்பில் அவர் பல ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் தட் அவர் குக் வித் கோமாளியில் வந்திருக்காரு. அந்த குக் வித் கோமாளியில் அவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குக் வித் கோமாளியில் பாலா, சிவாங்கி, புகழ், மணிமேகலை, சுனிதானா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஒரு படி மேலே போயிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். ஸோ குக் வித் கோமாளி தான் இவரோட வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் வந்து அவர் சந்தானம் கூட சபாபதி படத்தில் நடித்தார். நம்ம அஜித் சார் கூட வலிமை படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் நாம் விஜய் சேதுபதி கூட 46 படத்தில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கூட ஃப்ரெண்ட் ரோலில் பண்ணிட்டுருக்காரு. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் தான் நம்ம புகழ் நடிச்சிட்ருக்காரு. இப்படி இந்த 2022 தன்னோட கைவசத்தில் வச்சிருக்காரு நம்ம புகழ். ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.